Hello friends, welcome to Krishma Blog. இன்னைக்கு நாம இந்த vlogல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா உம்மல் கோயின்ல இருக்கிற fish market தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நாம. அந்த உம்மல் நம்ம fish market ஆல்ரெடி ஒரு fish market பத்தி பார்த்திருக்கோம். அதனால இந்த fish market பத்தி போடாம இந்த மார்க்கெட்டுக்கு மீன் எல்லாம் எப்படி எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம போட்டுறோம். பாருங்க. இதுதான் அந்த fish market. இந்த மார்க்கெட்டுக்கு மீன்லாம் எப்படி எடுத்துட்டு வருவாங்க, இந்த போட்லாம் இங்க இருந்தா இந்த கடல்ல இருந்து தான் லோக்கல் இதல போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இங்க எல்லாம் வலை பின்னிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம ஊர்ல அந்த கடல் சைடுல எல்லாம் வலை பின்னுவாங்கல, அதே மாதிரி இங்கேயும் வலை எல்லாம் பின்னிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வந்த மீனை இந்த மாதிரி ஐஸ் பாக்ஸ்ல போட்டு இங்க இருந்து வச்சிருக்காங்க, அங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. இதுதான் அங்க லோக்கல்ல அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற வலை. இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இங்க தான் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து இந்த உமல் கோயின்ல சொல்ற fish round about அப்படினு சொல்வாங்க. ஓகே फ्रेंड्स, நாம வந்து fish round about பக்கத்துல இருக்கிற அந்த மார்க்கெட்டுக்கு எப்படி மீன்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கறத பார்த்தாச்சு. இதுவுமே அந்த பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு பீச்சுக்கு தான் நாம வந்திருக்கோம். நாங்க வர டைம் பார்த்து என்ன ஆகுது அப்படினா சூரியன் மறைய டைமுக்கு நாங்க இங்க வந்தோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து கடல் பார்த்துட்டே இருந்தோம். ஆனா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நாங்க நிறைய ஃப்ரீ டைம் நிறைய கடல் இந்த சைடுலாம் போவோம். ஆனா இந்த கடல் சைடு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப அமைதியா நல்லா இருந்துச்சு. மற்ற பீச்சுக்கெல்லாம் நம்ம போகும்போது நிறைய கூட்டம் இருக்கும், எப்போவும் ஆட்கள்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். இங்கே அப்படி இல்லை, நல்லா ரொம்ப ஆட்கள் டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே அந்த உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த கடல் அலையை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிட்ருப்போம் சின்ன குழந்தைங்களெல்லாம். எங்கள் வீட்டு குட்டி பிள்ளையும் அப்படி தான், வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவர் வெளியே கொண்டு வந்துட்டு அவருக்கு பயங்கர ஜாலி தான். அழகா வெளியே வந்து உட்காந்த உடனே நல்லா ஜாலியா உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். சூரியன் மறைஞ்சு அந்த வானத்தை பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருந்தோம், நாங்க வரும்போதே சூரியன் மறைய போச்சுது. சோ கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருட்டுற வரைக்கும் அங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க கிளம்பி வீட்டுக்கு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.